10:30 ஆயிடுச்சு. ஆஃப் தான், எழுந்துக்கலாமா இல்லை இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாமா? பசிக்க வேற செய்யுது. நம்மளை நம்பி வேற இன்னொரு ஜீவன் வெளியில் வெயிட் வேற பண்ணிட்டு இருக்கோம். சரி எழுந்துக்கலாம். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, என்னோட ஆஃப் ரொட்டீனில் நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்கு இந்த வீடியோ சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் குட் மார்னிங் எவ்ரிபடி. ஸோ ஃபேஸ் வாஷ் ப்ரெஷ் எல்லாம் பண்ணி இப்போ டீ போட போகிறோம். இது வந்து ஹாலிலே துணியெலாம் காய போட்டோம் கைஸ். நேற்று நைட்டு தான் துவைச்சேன், அதனால உள்ளே போட்டாச்சு. இவர் பாரு, இவர் தான் நம்ம பொறுப்பான பையன். சீக்கிரமாக எழுந்து சாமிலாம் கும்பிட்டாச்சு. கும்பிட்டு திருவூர்லாம் வச்சுருக்காங்க. குட் மார்னிங் சரோ. நான் எப்படா எழுந்து பண்ணி வெயிட் பண்ணிட்ருப்பியே ஒரு சிங்கிள் டீக்காக. வரேன் வரேன், ஒரு நாள் தானே ஆஃப், அதனால சரி லேட்டாக எழுந்துக்கலாமேன்னு எழுந்தேன். இன்றைக்கி டீ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சார் தான் போட்டு போகிறாரு. பாலே எங்கே இருக்குன்னு தேடுற மாதிரி தெரியுது. இன்னைக்கு ஆஃபுங்கிறதுனால சரவணா வந்து குக் பண்ண போகிறாங்க. ஸோ எனக்கு வந்து ரெஸ்ட்டு. ஆளை பார்த்தா டம்மி பீஸாக இருக்க, பயங்கரமான ஆளாக இருக்கேடா. மற்ற வயசுலேயும் சார் தான் குக் பண்ணுவாங்க. என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. அதில் ஒன்றும் பெருசாக வித்தியாசம் கிடையாது. இப்போ பயங்கரமாக குக்கிங் எக்ஸ்பர்ட் ஆயாச்சு சரவணா. ஸோ ஆல் குக்கிங் கிரெடிட்ஸ் கோஸ் டு சரவணா தான். சரி டீ போடுறாங்க, டீ குடிச்சிட்டு பார்ப்போம். நாங்கள் கிச்சனில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா இவர் ஸ்லிப்பர் போட்டிருக்காரு, அதே மாதிரி நானும் அப்படி தான் ஸ்லிப்பர்ஸ் தான். பிகாஸ் இங்கே வந்து எலக்ட்ரிக் ஸ்டவ்ங்கிறதுனால ஷாக் அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால நாங்கள் கிச்சனில் மட்டும் எப்பவுமே ஸ்லிப்பர் போட்டுட்டு தான் எல்லாமே பண்ணுறது, ஃபார் சேஃப்டி ப்ரிகாஷனுக்காக. நீ ஊர்த்தமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. மில்க் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்பயுமே இந்த மாதிரி லாங் எக்ஸ்பைரி மில்க் தான் வாங்கிக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நியர்பை ஷாப்லாம் இல்லை, நம்ம ஊர்லலாம் வந்து போய் பேக்கெட்டில் பால் வாங்குவோம்ல, அந்த மாதிரிலாம் வாங்க முடியாது. என்னடி சொல்கிற, நீ என்ன சொல்கிற, என்னடி சொல்கிற? இங்கே எப்பயுமே வந்து இந்த மாதிரி மில்க் தான் இங்கே யூஸ் பண்ணுறது. ஸோ வந்து எப்பயுமே லாங் எக்ஸ்பைரி டேட் பார்த்து தான் வாங்குவோம். அப்படி இங்கே வந்து பழகிடுச்சு கைஸ். அப்போ நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை மேக்ஸிமம் 1 மந்த் வரும் அந்த பால். நம்ம ஊர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலே ரொம்ப பெரிய விஷயம். இந்த மாதிரி மில்க் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த் கிட்டே வரும். இந்த பார்த்தீங்களா 6 மந்த்ஸ் கிட்டே வருதுப்பா. பாருங்கள் 2006லேருந்து 2010 வரைக்கும் ஆல்மோஸ்ட் 4 மந்த்ஸ் கிட்டே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் வந்து இது ஒரு 3 மந்த்ஸ் கிட்டே யூஸ் பண்ணிக்கலாம் வச்சுருந்தா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இது இருக்கும், ரெண்டு டைப் இருக்கும். ஒன்று ஃபுல் ஃபேட்னு ஒன்று இருக்கும், ஒன்று லோ ஃபேட்னு ஒன்று இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபேட் தான், ஹோல் மில்க். ஸோ அதனால் என்ன பண்ணுவோம், ஒரு கப் பாலுக்கு ஒரு கப் தண்ணி ஊதிப்போம். யூஸ்வலாக வந்து நம்ம ஊர்லேயே ஊற்றுவோம்னா, நம்ம ஊற்றுனா கூட அவங்களே ஊற்றி தான் கொடுப்பானுங்க. சார் நீங்கள் மைண்ட் வாய்ஸ் நினச்சி சத்தமாக பேசிட்டுருக்கீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப் பாலுக்கு ஒரு கப் தண்ணி ஊதிப்போம். ஸோ அப்போ தான் வந்து அப்படியே லெவலாக நம்ம வந்து குடிக்கணும், பேலன்ஸ்டாக. ஆனால் இது வந்து ஹெல்த்தி ப்ராக்டிஸான்னு கேட்டால் ஐம் நாட் ஷுவர். நம்ம ஊரில் வந்து வாங்குற மாதிரி 1 or 2 எக்ஸ்பைரி டேட் உள்ள மில்க் தான் வந்து கொஞ்சம் ஹெல்த்தின்னு நினைக்கிறேன். பட் இங்கே சிச்சுவேஷன் அப்படி இருக்கிறதுனால நாங்கள் வந்து இந்த சிச்சுவேஷனுக்கு அடாப்ட் ஆகிட்டோம். அப்புறம் வாட்டர் ஃபுல்லாகவே நாங்கள் வந்து கேன், நம்ம ஊரில் கேன் தண்ணி குடிப்போம் தெரியுமா, அந்த மாதிரி கேன் தண்ணி இல்லாமல் இங்கே வந்து பாட்டில்ஸ் தான் கிடைக்குது, மேக்ஸிமம் பாட்டில்ஸ் கிடைக்குது. ஸோ அதனால் பாட்டில்ஸ் வாங்கிப்போம். ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரேட் மட்டும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 100 ரேட் கிட்ட தான் வருது. இருந்தாலும் சசிக்கு வந்து எம்ஓஎஸ்ல ஃப்ரீயாக வாட்டர்ஸ் கொடுப்பாங்க. அந்த வாட்டர் காலி ஆயிடுச்சுன்னா இன்கேஸ் வந்து நாங்கள் நியர்பை ஷாப்ஸில் வாட்டர் வாங்கிப்போம். பால் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. அப்படியே கிச்சன்லேருந்து நம்ம பால்கனி சைட் பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு. ஆல்ரெடி என்னோடய ரூம் டூரில் காட்டியிருப்பேன். அந்த ஹோம் டூர் வீடியோ பார்க்காதவங்க அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். அப்பா எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு, கலெக்ஷன் எகிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் வில்லேஜ் மாதிரி, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல அங்கே எல்லாமே. ஆனால் வீடு எல்லாமே அங்கே ஃபுல்லாகவே அது எல்லாமே வீடு தான். இது என்ன பிரமாதம், இது விட ஸ்பெஷலைட் ஒன்று இருக்கு. இந்த ஒரு பில்டிங் தெரியுதுல, இது வந்து ஒரு ஸ்கூலு. அப்புறம் இதுவும் வந்து பாய்ஸ் ஸ்கூல் அண்ட் கேர்ள்ஸ் ஸ்கூல் செப்பரேட்டாக தான் இங்கே வச்சுருப்பாங்க. அண்டு அங்கே இருக்கிறது ஃபுல்லாக எல்லாமே வீடு தான், சரௌண்டட் பை மவுண்டன்ஸ். இங்கே எல்லா வில்லேஜுமே இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வந்திருக்கிற இடம் சூப்பர். அண்ட் இது ஸ்கூல் காட்டினேன்னா அதுக்கப்புறம் இதெல்லாம் வீடு. அண்ட் அங்கே ஒன்று தெரியுது பாருங்கள், இது வந்து மாஸ்க். ஸோ எவ்ரி ஃப்ரைடே வந்து மாஸ்க் பார்க்கவே ஜகஜோதியாக ரொம்ப கூட்டமாக இருக்கும். இப்போ ஒரே ஒரு கார் மட்டும் இருக்குது.
என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. மேபி அரேஞ்ச் பண்ணிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இது வந்து பார்க், இங்க ஒரு ஸ்லைட்ல விளையாடுற மாதிரி தெரியுது பாத்தீங்களா? இது வந்து பார்க். வந்துட்டேன் சார். ஓகே, காஃபி குடிச்சிட்டு கண்டினியூ பண்ணுறேன். நியர்பை கடல்லாம் எதுவும் இருக்காது. இது அது ஒரு ஸ்கூல் கைஸ். ஸோ அப்போ இது வந்து கேர்ள்ஸ் ஸ்கூல் நினைக்கிறேன். அண்ட் இது வந்து பாய்ஸ் ஸ்கூலாக இருக்கும். ஓகே, காஃபி குடிச்சிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ சுட சுட சரோவோட ஸ்பெஷல் காஃபி ரெடி ஆகிடுச்சு. நம்ம காஃபி குடிச்சிட்டே அப்படியே மீன்வைல் நம்ம கால் பேசணும். எப்பயுமே நான் ஆஃபில் வந்து கொஞ்சம் லேட்டாக எழுந்து எல்லாமே கொஞ்சம் லேட்டாக பண்ணுறதுனால பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆன் ஆஃப் டேஸ் எங்களுக்கு இந்த பிஸ்கெட் தான் பிரேக்ஃபாஸ்ட்டு. என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களாம்மா? அதனால் சமையல் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக செஞ்சு முடிச்சு லஞ்ச் ஒரு 1:30 நாங்கள் சாப்பிட்ருவோம். ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட் வந்து லீவில் வந்து ஃபஸ்ட் சஷ்வந்துக்கு கால் பண்ணுவோம், தென் அம்மாவுக்கு பேசுவோம், தென் அத்தைக்கு பேசுவோம், சரோட அம்மாக்கு பேசி முடிச்சுட்டு அதுவே வந்து ஒரு 1 hour 1.5 hours கிட்ட போயிட்டே இருக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் குக் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் எங்களுக்கு டைமு. ஸோ சவுதியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் வந்து வீடியோ கால் வந்து வாட்ஸ்அப்பில் அலௌட் இல்லை அப்படின்னு. அப்படியுமே சில பேர் வந்து இந்த டர்போ விபிஎன்லலாம் பேசுகிறதா வந்து ரூமர்ஸ் போயிட்டுருக்கு. பட் அது வந்து ஸ்ட்ரிக்ட்லி இல்லீகல் இன் சவுதி. ஸோ அந்த மாதிரி யாராவது விபிஎன் டவுன்லோட் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா ப்ளீஸ் டோன்ட் டூ தட். அதனால தான் வந்து இங்கே ஐஎம்ஓ தான் இங்கே நம்ம எப்பவுமே வீடியோ கால் பேசுறது, அதுதான் வந்து சேஃபும் கூட. ஸோ எல்லாமே ஐஎம்ஓ யூஸ் பண்ணுங்கள். இப்போ குடிச்சிட்டு நம்ம சஷ்வந்த் கிட்ட வீடியோ கால் பேசிவிட்டு அதுக்கப்புறம் கிச்சனில் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, கேட்ச் யூ லேட்டர். நான் எப்படி சசிஸ் டைரிஸ்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேனோ அதே மாதிரி என்னோடய ஹஸ்பண்ட் சாஷ் வியூஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. சஷ்வந்த் வந்து எங்கள் பையனோட நேம், அதனால சாஷ் வியூஸ் அப்படின்னே ஸ்டார்ட் பண்ணோம். இது வந்து ஹஸ்பண்ட்க்கு ட்ரீம் கம் ட்ரூ மாதிரி. ஸோ நேற்று நைட்லேருந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் 26,000 சப்ஸ்கிரைபர்ஸ் எப்போ வருவாங்க அப்படின்னு. ஸோ அட்லாஸ்ட் மார்னிங் வந்துடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் ஆல் தி சப்ஸ்கிரைபர்ஸ். அண்ட் சாஷ் வியூஸ் சேனலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட்ஸ் லைக் ஃபுல்லி என்டர்டைன்மெண்ட் சேனல் தான். இது நாங்கள் எங்கள் ஆசைக்காக மேக் பண்ணது. இது ஹேண்ட்மேட் சில்வர் ப்ளே பட்டன் மாதிரி. யூஸ்வலி நான் எவ்ரி ஃப்ரைடேஸ் வீடு ஃபுல்லாக பெருக்கிட்டு நல்லா டஸ்டிங்லாம் பண்ணிவிட்டு மாப் பண்ணுவோம். பிகாஸ் ஈவினிங் சாமி கும்பிட்றதுனால அதை பற்றி தான் இப்போ டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் ரெண்டு பேரும். நீ பண்ணுறியா நான் பண்ணுறியா என்னென்ன வேலை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. எனக்கு இங்கே எமோச்சில் கொடுத்த வீடு வந்து கொஞ்சம் பெருசுங்கிறதுனால ஒரே ஆளே க்ளீன் பண்ணி மாப் பண்ணி தென் குக்கிங்கும் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதனால் க்ளீனிங் ஒர்க்ஸ் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், குக்கிங் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். மீன்வைல் துணியெலாம் கூட மடித்து வைக்கணும். அதை பற்றி தான் எங்களோட டிஸ்கஷன். நானும் குக் பண்ணுவேன் சம்டைம்ஸ், பட் வந்து சரவணா பண்ணுற டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், அதனால் நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். தென் நான் துணியெல்லாம் மடிச்சிட்டு தென் க்ளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே ஃப்ளோர்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ்வலி நிறைய மண் இருக்குங்க. பிகாஸ் நான் ப்ரீவியஸாக வீடியோவில் காட்டினேன் இல்லை, நீங்கள் பார்த்தீங்களா, இட்ஸ் ஆல் லைக் ஓப்பன் பிளேஸ் மாதிரி தான். ஸோ என்ன தான் நம்ம விண்டோ டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாலும் எப்படியாவது மண் வந்துடுதுங்க. அதனால நான் வந்து டெய்லி பெருக்குனா கூட மண்ணை எடுத்து குப்பையில் வாரி போடுற மாதிரி தான் இருக்கும். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது இல்லாமல் வந்து சரவணாக்கு அடிக்கடி கோல்டு பிடிக்கும், அந்த டஸ்ட் அலர்ஜி இருக்கின்றதுனால நான் ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக இருப்பேன். ஃப்ரீக்வெண்ட் டஸ்டிங் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நான். இந்த சூட்கேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் நாங்கள் ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணியிருக்கோம். பிகாஸ் நெக்ஸ்ட் மந்த் வந்து சரவணா இந்தியா போவாங்க. மீன்வைல் எனக்கும் வெக்கேஷன்லாம் வந்து ஓகே ஆகி அப்ரூவல் ஆகிடுச்சுன்னா ரெண்டு பேரும் சேர்ந்தே போயிடலான்ற பிளானில் இருக்கும். சீக்கிரமாக வெக்கேஷன் ஓகே ஆகிட்டா ஹாப்பி தான். வீடெல்லாம் பெருக்கி முடிச்சாச்சு, அடுத்து மாப்பிங் தான். இப்போ இங்கே சம்மர்னால பயங்கரமாக வேர்த்து ஊற்றுது. வீடு பெருக்கி அந்த மண்ணெல்லாம் தட்டி, நான் சொன்னேன்ல நிறைய மண்ணெலாம் இருக்கும், அதெல்லாம் தட்டி முடிச்சாச்சு. டோர் க்ளீனிங்க்கு நாங்கள் இப்போ இதுதான் யூஸ் பண்ணுறோம். இங்கே இதுதான் அவைலபிளாக இருக்குது. அது நல்லா ஸ்மெல்லாகவும் இருக்குது, நல்லா க்ளீனாகவும் இருக்குது. ஸோ வந்து இதான் நாங்கள் யூஸ் பண்ணுற லிக்விடு. நெக்ஸ்ட்டு மாப்பிங் பண்ணிடலாம். யூஸ்வலி நான் இங்கே சவுதி வந்ததுக்கப்புறம் இப்படி ஃப்ளோரில் வந்து தண்ணி தெளித்து தான் மாப் பண்ணுறோம். பட் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா வந்து குட்டி பக்கெட்டில் அந்த சொல்யூஷன் ஊற்றி டிப் பண்ணி மாப் வச்சு க்ளீன் பண்ணுவோம். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதனால் காலையில் எழுந்து வாசல் தெளிக்கிற மாதிரி இங்கே இப்படி க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு யூஸ்வலி இந்த க்ளீனிங் ஒர்க்லாம் ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் எல்லாமே வந்து ஒரு மாதிரி நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணும்னு நான் எதிர்பார்ப்பேன். அதனால் நான் எப்பயுமே க்ளீனிங் ப்ரிஃபர் பண்ணுவேன். நமக்கு எது வருமோ அது பண்ணுறது பெஸ்ட். இல்லை சரவணாக்கு குக்கிங் நல்லா வரும், அதனால் ஹீ வில் ஆல்வேஸ் ப்ரிஃபர் குக்கிங். ஸோ கைஸ், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல ஃப்ரைடேனா வந்து இங்கே மாஸ்கில் ரொம்ப கூட்டமாக இருக்கும் அப்படின்னு. வெயில் அடிக்குது பயங்கரமாக. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கார்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ வந்து நான் இனிஷியலி வந்து புதுசில் இங்கே நின்று கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்ப்பேன், யார் வரா யார் போகிறா அப்படின்னு. நம்மளுக்கு யாருமே இங்கே தெரியாது, இருந்தாலும் ஜஸ்ட் சும்மா நின்று இப்படி வேடிக்கை பார்ப்பேன், கார் வருது போகிறது பார்க்க நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ரொம்ப பயங்கரமாக வெயில் அடிக்குது, நல்லா காற்றும் அடிக்குது. வின்டர் இருந்தால் எக்ஸ்ட்ரீம் வின்டராக இருக்குது, சம்மர்னால் பயங்கர சம்மராக இருக்குது. ஃபேன் ஏசி இல்லாமல் இருக்கவே முடியாது. ஃபேன் இல்லைன்னா கூட ஓகே, ஆனால் ஏசி இல்லாமல் இருக்கவே முடியாது. ஸோ இப்படி தான் இங்கே இருக்கிற கிளைமேட்டிக் சேஞ்சஸ் போயிட்டுருக்கு. இது கொஞ்சம் கொஞ்சமாக அடாப்ட் ஆகிட்டே இருக்கும்.
ஸோ அட்லாஸ்ட் வீடெல்லாம் பெருக்கி நல்லா க்ளீன் பண்ணி மாப் பண்ணியாச்சு, நல்லா டஸ்டிங்லாம் பண்ணியாச்சு. தென் இந்த மிரர் எல்லாமே தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சாச்சு. திஸ் இஸ் அவர் கம்ப்யூட்டர் டேபிள். சரவணா குக் பண்ணுறேன்ட்டு போயிருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஹாலும் நல்லா க்ளீன் பண்ணி மாப் பண்ணியாச்சு. சரோ, குக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சா? குக்கிங் ஸ்டார்ட் பண்ணல, தேவையான பொருட்கள்லாம் இப்போ தான் எடுத்து வச்சுருக்கேன். நேரம் பாதி முடிச்சிருப்பேன் நினச்சேன். இப்போ தான்ப்பா வந்தேனே, கொஞ்சம் வேலை இருந்தது அதை முடிச்சுட்டு வந்தேன். பருப்பு வந்து ஊற வச்சிட்டேன், நெக்ஸ்ட் வந்து புளி ஊற வச்சாச்சா. ஸோ தேவையான காய்கறி பூண்டு உரிச்சிருந்தேன். பூண்டு உரிக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியும்ல? அது என்னமோ ரைட்டு தான். பூண்டு உரிச்சாச்சு, வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அரிசியை வாஷ் பண்ணணும். அரிசியை வாஷ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ரைஸ் வச்சிடலாம். ஏன்னா நம்மகிட்ட இப்போ இருக்கிறதே ஒரே குக்கர் தானே. அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு வந்து ரைஸ் வந்து குக்கரில் வச்சுட்டு ரைஸ் ரெடி ஆனதுக்கப்புறம் ஹாட் பேக்கில் மாற்றிடுவோம். அதுக்கப்புறமா வந்து திருப்பியும் இதில் பருப்பு வேக வைப்போம். ஏன்னா நம்மகிட்ட இருக்கிறது இந்த ஒன்றே ஒன்று தான் இருக்குது. நம்ம ஊரில் ஒன்று தான் எடுத்துகிட்டு வந்தோம். சசி வரும்போது ஒரு குக்கர் எடுத்து வந்தால் அது இங்கே வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. அந்த ரப்பர் ஏதோ ஃபால்ட்னு நினைக்கிறேன். நம்ம இங்கே தேடி பார்த்தோம், சவுதியில் இந்த ரப்பர் கிடைக்குமான்னு சொல்லிட்டு கிடைக்கல. ஸோ அதனால் இப்போ இந்த ஒரு குக்கரை வச்சு தான் மேனேஜ் பண்ணோம். இது வந்து தஞ்சாவூர் பொன்னி ரைஸ், சூப்பராக இருக்கும். எங்களுக்கு ஃபேவரட்டான ரைஸே இதுதான். இங்கே வந்து மேக்ஸிமம் எல்லாருமே பாஸ்மதி ரைஸ் தான் குக் பண்ணுவாங்க. பட் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தஞ்சாவூர் பொன்னி ரைஸ்னு சொல்லிட்டு நம்ம இங்கே கையில் ஷாப்பிங் போகும்போது வாங்குவோம். இது வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ரைஸே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சாப்பிடவே டெம்ப் பண்ணும் அந்த மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம மூணு கிளாஸ் போட்டுப்போம் ரெண்டு பேருக்கு. எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா நைட்டு வச்சு சாப்பிட்டுப்போம், அவ்வளோதான். நம்ம ஆக்சுவலி இந்த ரைஸ் கொஞ்சம் காஸ்ட்லி இருந்தான், பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, இதுதான் இங்கே அவைலபிள் இருக்குது. நம்ம டெய்லியும் வந்து பாஸ்மதி ரைஸ் சாப்பிடணும்னா கஷ்டமாக இருக்கிறவங்களாம் எப்படி தான் டெய்லியும் இந்த பாஸ்மதி ரைஸ் சாப்பிட்றாங்கன்னு தெரியல. நம்மளுக்கு என்றைக்காவது இந்த வெஜ் ரைஸு, ஃப்ரைட் ரைஸு, கீ ரைஸ்லாம் செய்யும் போது மட்டும்தான் நம்மளுக்கு பாஸ்மதி ரைஸ் சாப்பிட்றதுக்கு விருப்பமாக இருக்கும். மற்ற டைம்லலாம் இந்த மாதிரி நார்மல் ரைஸ் தான். இவங்க எமோஸில் கொஞ்சம் ரைஸ் கொடுப்பாங்க, ஆனால் அது கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்கும், அது அந்தளவுக்கு பிடிக்க மாட்டேங்குது. சரோ, இதுக்கப்புறம் எல்லாம் நீ பார்த்துப்பியா? இன்னும் டெய்லியும் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி சொல்கிற, போய் 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 ஒரு நாள் வரமாட்டேன் சமைக்கிறதுக்கு. நான் தான் சமைப்பேன். ஆமாங்க, நான் வந்து சமைச்சு அதை சாப்பிட்டு சரவணாக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. பட் சரவணா செய்கிற சமையல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் என்ன பண்ணுறது, யார் நல்லா குக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம வந்து ப்ரிவிலேஜ் கொடுக்கணுங்கிறதுனால சரவணா தான் ஆல் டைம் செஃப் ஆகிட்டார் இப்போது. சரி, நீ போய் குளிச்சுட்டு வா, நான் அதுக்குள்ளே சமைச்சு வைக்கிறேன், பார்ப்போம் அதுக்குள்ளே முடியுதான்னு சொல்லிட்டு என்னென்னு. சரி, ஓகே, கண்டினியூ பண்ணுறேன் வீடியோவை. நீதி ஹெல்ப் வந்து நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து உனக்கு பண்ணுறேன் சரோ. இங்கே நீ வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து பண்ணுறதுக்கு நான் வெயிட் பண்ணணும். யா, பாய் பாய். க்ளீனிங் ஒர்க்லாம் முடித்து நல்லா ஃப்ரெஷ் ஆகியாச்சு, நல்லா ஹேர் வாஷ்லாம் எடுத்தாச்சு. இப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு மினி மேக்கப் மாதிரி, மேக்கப்புன்னு சொல்ல முடியாது, ஜஸ்ட் என்ன குளிச்சுட்டு வந்தோடனே இங்கே எப்பயுமே இங்கே ட்ரை ஆகிடும் கைஸ். அதனால் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா இங்கே வந்து மாய்ஸ்சர் கொஞ்சம் கம்மி, ஜென்ரலி இந்த அட்மாஸ்பியரிக் மாய்ஸ்சர் கொஞ்சம் கம்மிங்கிறதுனால பெட்டர் டு யூஸ் மாய்ஸ்சரைசர். இந்த ப்ராடக்ட் தான் இப்போ நாங்கள் யூஸ் பண்ணிருக்கோம், இது கொஞ்சம் அஃபோர்டபுள் ரேட்டாகவும் இருக்குங்கிறதுனால இதை நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இது வந்து ப்ராடக்ட் ப்ரொமோஷன் அப்படிலாம் கிடையாது, அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கிடையாது. நல்லாவும் இருக்குது, அட் த சேம் டைம் காஸ்ட் எஃபெக்டிவ் அஃபோர்டபுளாக இருக்குங்கிறதுனால நாங்கள் இதை யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ ஜஸ்ட் மாய்ஸ்சரைசர் மட்டும்தான் அப்ளை பண்ண போகிறேன். எப்பயுமே வந்து பாத் எடுத்து வந்ததுக்கப்புறம் ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி எரிய ஆரம்பிக்கும். ஏன்னா இங்கே அவ்வளோ ட்ரை, ஈவன் வின்டராக இருந்தாலும் சரி சம்மராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து குளிச்சுட்டு வந்ததும் ஃபேஸ் வாஷ் பண்ணதும் வந்து ஸ்கின் எல்லாம் எப்பயுமே ட்ரைனஸாக இருக்குமா, அதனால வந்து ஒரு மாதிரி எரிச்சலாகவே இருக்குது. சார், நான் நினச்சேன் வின்டர் முடிஞ்சால் சரியாயிடும்னு, பார்த்தா சம்மர்லேயும் அப்படி தான் இருக்குது. ஸோ மாய்ஸ்சரைசர் முடிஞ்சிடுச்சு, அவெல்லாம் ஹேர் மட்டும் கொஞ்சம் நேரம் காஞ்சதுக்கப்புறம் கிளிப் போட்டுக்கலாம். மீன்வைல் வந்து சரோ கிச்சனில் வந்து குக் பண்ணிகிட்ருப்பாங்க. என்ன பண்ணிகிட்ருக்காங்க என்ன எதுன்னு தெரியல, பார்ப்போம். நம்ம சரவணா என்ன பண்ணுறாருன்னு நைஸாக ஒளிஞ்சிருந்து பார்ப்போமா. ஹலோ, எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்கு சமையல்? ரைஸ் வச்சிட்டேன், ஓகேவா? பருப்பு வச்சுருக்கேன். இப்போது வெண்டைக்காய்க்கு, வெண்டைக்காய் பொரியலுக்கு வந்து வெண்டைக்காயெலாம் கட் பண்ணி வச்சிட்டேன் இந்த சைடில். இப்போ வந்து வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இருக்கேன். ஒன்ஸ் வெங்காயம் வந்ததுக்கப்புறம் வெங்காய் இப்போ வெண்டைக்காய் வந்து, இது நம்ம ஊர் கிடைக்கிற மாதிரி பெரிய பெரிய வெண்டைக்காய் கிடையாது, குட்டி குட்டி வெண்டைக்காய் நல்லா இருந்துச்சு.
என்ன ஏதோ இந்த குக்கிங் சேனல் எல்லாம் போடுவாங்களே அந்த மாதிரி எல்லா திங்ஸும் பயங்கரமா அடிக்கி வச்சிருக்கேன். குக்கிங் பண்றது எப்பவுமே எனக்கு நீட்டமா தான் பிடிக்கும். ஸோ அதனால எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணுவேன். அதே மாதிரி வந்து எப்பவுமே ஒரு குக்கிங் பண்ணணும்னா நான் வந்து எப்படி பண்ணா அப்பப்போ ஓடுற ஓடி ஓடி எடுக்க மாட்டேன். எல்லாமே ஃபர்ஸ்ட் ரெடி பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி வச்சிருவேன். அது அதெல்லாம் ரெடியாக இருந்தால் மட்டும்தான் நான் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓரளவுக்கு மேல நம்ம கிட்ட பேச்சே கிடையாது. சின்னதா கட் பண்ணா சின்னதா, பெருசா கட் பண்ணா பெருசா. இன்னைக்கு பாரு சும்மா வெரைட்டியா சாப்பிடலாம். வேற என்னது சைடிஷா இல்ல ஒரு சைடிஷா? இன்னைக்கு ஒரு சைடிஷா போதும். அப்பளம் பிரியராச்சு நீங்க தான், அப்பளம் வேண்டாமா உங்களுக்கு? சிப்ஸ் இருக்குல்ல, நம்ம 2 டேஸ் முன்னாடி வாங்கணுமே. ஆக்சுவலி 2 டேஸ் முன்னாடி வந்து நாங்கள் வந்து இந்த நியர்பை ஷாப்பில் வந்து சிப்ஸ் வாங்கினோம். நம்ம ஊர் லேஸு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, இங்கே ஏதோ அவங்க கண்ட்ரிக்கு பிராண்டாக அது வச்சுருந்தாங்க, அது வாங்கினோம். நல்லா இருந்துச்சு அது. நம்ம வந்து கார குழம்பு அந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா இருந்தது. இப்போ புளியை கழிச்சிருப்பா. நான் வந்து இந்த வெண்டைக்காய் ஃப்ரை, அப்புறம் எல்லாமே ஃப்ரையாக தான் பண்ணால் தான் சாப்பிடுவோம், நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அந்த வெண்டைக்காய் ஃப்ரை, பொட்டேட்டோ ஃப்ரை, அதுக்கப்புறம் இந்த கோவக்காய் ஃப்ரை. கோவக்காய்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் எத்தனை பேர் கோவக்காய் சாப்பிட்டீங்க சொல்லிட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கோவக்காய் ஃப்ரைலாம் பார்த்தீங்கன்னா சும்மா டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ இது அப்படியே மூடி வச்சுன்னு வைங்களேன். அப்பப்போ ஒரு 1 மினிட்டுக்கு ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி லைட்டாக அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும். அப்போ வந்து நீங்கள் சாம்பார் நீ தானா ஸ்பெஷல்? சாம்பார் ஸ்பெஷலா? சாம்பார் இன்னைக்கு எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் தெரியல, எப்படினாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். வேற வழி, சாம்பார் நல்லா தான் வைப்பேன் நீ சொல்லியிருக்கியே. என்ன இது? அது உனக்காக சொன்னேன், இப்போ மக்களுக்காக நான் போய் சொல்ல முடியாதுல்ல. நீ நடிகண்டா நடிகண்டா. அதுவும் ரைட்டு தான். இப்பொழுது சசிகலா அவர்கள் சாம்பார் செய்ய இருக்கிறார். சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு பாப்போம், சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு பாப்போம். உனக்கு நன்றி கமெண்ட்ரி தான் இன்னைக்கு. நான் எப்பவுமே எண்ணெய் வந்து கம்மியாக போடுறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன். வெங்காயம் போட்டா கொஞ்சம் வதக்குவோம்ல, அப்படிலாம் கிடையாது. நான் இங்க வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டு அங்க பாத்ரூம் போயிட்டு வரத்துக்குள்ள சாம்பாரே இறக்கி வச்சிருவா கீழ. எப்படி வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு ஒரு கிண்டு கிண்டு கிண்டி ஒரு 5 நிமிஷம் குழம்பு கொதிக்கி விட்டா சாம்பார் முடிஞ்சு. அதனால தான் நீங்க உட்காந்துருக்கேன் என்ன பண்றான்னு பாக்குறதுக்கு. போட்டோன்னே வெடிக்க போகுது பாருங்க, கையில் ஆடுது. ஆத்தாடி ஓடு ஓடு ஓடு. கருஞ்சிட்டு போகுது, டக்குன்னு போட்டு வெங்காயத்தை அப்புறம் முடிக்கலாம். ஐயோ ஃப்ளாஷ்பேக். ஓ நெய் ஊத்திடலாம். ஐயோ ஏய் ஆஃப் பண்ணுப்பா. என்ன தம்பி என்னாச்சு? என்னப்பா இப்பா நீ உண்மையே சமைப்பியா? நீ உண்மையே சமைக்க தெரியுமா உனக்கு? என்ன என்ன எழவியா அது? படக்குன்னு போடாதுப்பா. அவ்வளோதான். சாம்பார் ரெடியா? கருவேப்பிலை போட மாட்டேன். கருவேப்பிலை பூண்டு பூண்டு போடுவியா? பார்க்குறேன் நீ எப்படி சமைக்கிறேன்னு. இன்னொன்று ஊட்டிய. ஓகே என்ன வெடிக்குது அங்கங்கே? இந்த ரீல்ஸில் நிறைய ரீல்ஸில் பார்த்துருப்பேன், குலாப் ஜாமுன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போடுவாங்க, குலாப் ஜாமுன் டப்பு டப்பு டப்புன்னு வெடிக்குமே, அந்த மாதிரி தான் நீ பண்ணுற போல. இப்போ கொஞ்சம் சமைக்க
பண்ணிட்டு கடைசியாக சாம்பார்லாம் முடிகிற ஸ்டேஜுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் என்னோட சாம்பாரோட அவுட்கம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ ஃபைனலாக எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸ்டே டியூன். A few moments later. Napa, sambar ready ah? Yeah, sambar is at last ready. Avalla kothamalli pottu konja garnish panita munichirum. So, saapra edathula meet panuvom. Pode 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 pode. சுடு சுடு ஒயிட் ரைஸ், சுட சுட சாம்பார். ஸ்பெஷல் சாம்பாரா? ஸ்பெஷல் சாம்பார். டேஸ்ட் பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நெய். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பெஷலி மேட் லேடிஸ் ஃபிங்கர் ஃப்ரை. நாங்கள் எப்பவுமே இந்த ரைஸை ஒரு பருக்கை கூட வேஸ்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிறதுனால சாப்பிடவே முடியலன்னா கூட எப்படியாவது அடிச்சு உள்ள தள்ளிடுறது. ஆக்சுவலி எக்ஸ்ட்ரா வைக்க மாட்டோம். இருந்தாலும் லைட்டாக எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா சாப்பிட முடியாது சில டைம். அந்த டைம் வந்து என்ன பண்ணுவோம், சரி வேஸ்ட் பண்ணக்கூடாது சார் சாப்பிடுவோம். ஏன்னா இங்கே வந்து எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி அண்டு ப்ரீசியஸ் மாதிரி. ஏன்னா டக்கு டக்குனு கிடைக்காது எதுவுமே. அதனால ஃபஸ்ட் டேஸ்ட் பார்க்கலாமா என்ன கூடாது. அவங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க. போட்டா பக்காவா இருக்கு. நேர்மை, நீதி, நியாயம் ஜெயிச்சது. தேங்க் யூ. ஓகே, நாங்கள் எங்களோட லஞ்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத வீடியோவில் கண்டினியூ பண்ணுறோம். பை பாய். ஸோ கைஸ், நம்ம வந்து லஞ்ச் நல்லா ஃபுல்ஃபில்டாக டம்மி ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. நிஜமாவே டேஸ்டியாக தான் இருந்துச்சு. சரவணா வந்து வீடியோக்காக எல்லாம் நிஜமாவே நல்லா இருக்குன்னு தான் சொன்னார். ஸோ பாத்திரம்லாம் கழுவி போட்டாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரவணா என்ன பண்ணுறான் பார்ப்போம். எப்படி நல்லா எனக்கு தெரியும், வீடியோ தான் பார்த்துட்டு ரீல்ஸை தான் இப்படி எப்படி ஸ்வைப் பண்ணுறான் அப்படி. பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல ஜம்முன்னு படுத்துட்டு கால் ஆட்டிட்டு என்ன சாரோ ரீல்ஸா. ஸோ கைஸ், நானும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்துட்டு ஈவினிங் வந்து கண்டிப்பாக இன்றைக்கி சாமி கும்பிடணும். பிகாஸ் இது வந்து ஆடி மாதங்கிறதுனால யூஸ்வலி வீட்டில் இருக்கும்போது ஆடி மாதம் இருக்கும்போது அம்மா வந்து அம்மன் கோயிலில் போய் பொங்கல்லாம் வைப்பாங்க, தென் வலையெல்லாம் கொடுப்பாங்க. இங்கே இப்போ நாங்கள் அதெல்லாம் பண்ண முடியாதுல்ல. அதனால் இன்றைக்கி ஆடி வெள்ளி அப்படிங்கிறதுனால பாயாசம் செஞ்சு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஈவினிங் வீடியோவில் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன்ல ஆடி வெள்ளிக்கு நம்ம பாயாசம் வச்சு சாமி கும்பிடலான்னு. ஸோ பாயசம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் சாமி கும்பிட வேண்டியதுதான். சாமி கும்பிட்டு கொஞ்சம் நேரம் வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லி கீழே வந்துட்டோம். யூஸ்வலி நான் டியூட்டி போகிற டைம்லலாம் வாக்கிங்கே போக மாட்டேங்க, ரொம்ப டயர்டாக இருக்குங்கிறதுனால. ஸோ ஒன்லி ஆன் ஆஃப் டேஸ் மட்டும் வாக்கிங் போவோம் இந்த ஃப்ரண்ட் ஏரியாவில். யாரும் ஆல்ரெடி வாக்கிங் போயிட்டு தான் இருக்காங்க. இப்போ என் கூட சேர்ந்து அவரையும் கூட்டிகிட்டு வந்துப்பேன். நான் மட்டும் தனியாக போகக்கூடாது, நீ வா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து வாக்கிங் பண்ணுவோம். அவர் கையில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆயுதம் தெரியுதா, அது வந்து என்னென்னா லைட்டு, ரெண்டு பேருக்கும் ரெண்டு லைட்டு. பிகாஸ் இஃப் இன்கேஸ் ஒரு வேளை கரண்ட் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, திருப்பியும் ரூம்குள்ளே போகணுமே. அதுக்காக வந்து எப்பயுமே கீழே வந்தோன்னா லைட்டோடு தான் வருவோம் நாங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் நினைப்பீங்க ஒரு 5:30 இருக்கோன்னு. ஆனால் ஆக்சுவலி இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7:15 ஆகுது. ஆனாலும் இங்கே வந்து எவ்வளோ வெளிச்சமாக இருக்குன்னு பார்த்தீங்களா. இந்த சன்செட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் வந்து ரொம்ப லேட்டாக ஆகுது. நான் வந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரொம்ப குளிர் டைமு. ஸோ வின்டர் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே ஆகிடுச்சு சன்செட்டு. ஒரு அரௌண்டு 5:30 அந்த மாதிரிலாம் ரொம்ப இருட்டாக இருந்துச்சோம். இப்போ பாருங்கள் 7:20 இருக்குமா, 7:15 டைம் இப்போது. ஆ பாருங்கள், சாயந்தரம் 5:00 மாதிரி இருக்குது. நம்ம ஊரில் தான் அந்த 5:00 டைம் அந்த சன்செட் ஆகும்ல, அந்த மாதிரி டைம். ஸோ அப்படி தான் இருக்குது. எப்படியும் ஒரு 7:35-7:45 மேலே ஆகிடும் சன்செட் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் இருட்டாச்சு மேலே போயிடுவோம். ஸோ லைட்டாக இருட்டாச்சு மேலே போயிடுவோம். ஸோ அந்த ரெண்டு லைட் வச்சுருக்கோம் இன்கேஸ் பவர் கட் ஆனால் யூஸ் பண்ணுறதுக்கு. ரெண்டு லைட்டுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் வந்து சும்மா ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு வீட்டில் வீடியோ எடுக்கிறது யூஸ் பண்ணிப்போம். ஸோ அதை நம்ம வாக்கிங் பண்ணும்போது எடுத்துகிட்டு வந்துட்டோம்.
யூஸ்வலி ரூம் விட்டு கீழே வரணும் அப்படின்னாலே நான் பர்தா வியர் பண்ணிப்பேங்க. பிகாஸ் இங்கே வெளியில் வந்தாலே பர்தா வியர் பண்ணணுங்கிறது மேண்டட்ரி. ஸோ என்ன தான் நம்ம வாக்கிங் உள்ளேயே பண்ணுறதா இருந்தாலுமே கூட இட்ஸ் பெட்டர் டு வியர் பர்தா. மேபி நம்ம கேட் திறந்து வெளியே போகலாம், அதுக்காக பர்தா வந்து வியர் பண்ணிகிட்டே வந்துடுவேன் நான். மணி பார்த்தீங்கன்னா சவுதி டைமுக்கு 7:30 ஆகுது. சசி வந்து ஆஸ் யூஸ்வல் எங்கள் அம்மா கிட்ட வீடியோ கால் பேசலாம். இது ஒரு ருட்டீன் தான் அவளுக்கு, அவ்வளோதான். ஸோ இனி இப்போ பேசி முடிச்சதுக்கப்புறம் எப்போ குக் பண்ணி எப்போ சாப்பிட்டு தூங்குவோன்னு தெரியல. ஸோ பார்ப்போம் எப்படியும் எங்கள் அம்மா ஒரு மணி நேரம் பேசுவாங்க. ஒரு மணி நேரம் பேசினதுக்கப்புறம் தான் என்ன சமைக்கணும், நைட்டு டின்னர் என்ன பண்ணணும்னு தெரியும். பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன சமைக்கிறான்னு. இல்லைன்னா நம்ம தான் சமைக்கணும், பார்ப்போம். ஸோ மார்னிங்லேருந்து நம்மளோட வேலைகள் எல்லாமே முடிஞ்சிடுச்சு, சாமி கும்பிட்டாச்சு, கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட்டும் எடுத்தாச்சு. இப்போ வந்து எங்களுக்கான மூவி டைம். யூஸ்வலி நாங்கள் கொஞ்சம் இந்த வீக்கெண்ட்ஸில் வந்து ஏதாவது ஒரு மூவி பார்க்கலாம் அப்படின்னு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், அதில் ஒரு 2-3 hours போகும். மோஸ்ட்லி எங்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு த்ரில்லர் சஸ்பென்ஸ் மூவி பார்க்குறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட், எனக்கும் சரி சரோக்கும் சரி. ஸோ வந்து இப்போ என்ன படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துருக்கோம். சரோ இப்போ நம்ம செஞ்ச பாயசத்தை அப்படியே குடிச்சிட்டு அப்படியே என்ன மூவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தேடிட்டே இருக்காங்க. ஸோ நல்லபடியாக 2 மணி நேரம் ஒரு கம்ப்ளீட் த்ரில்லர் மூவி பார்த்தாச்சு, அப்படியே டைம் பாஸ் ஆயாச்சு. அப்படி டைம்மே போனதே தெரியலைங்க படம் பார்த்ததில். இப்போ டின்னர் டைமே 10 மணி, இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். நேற்றே வந்து கோதுமை தோசை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மாவெல்லாம் கலக்கி வச்சுட்டோம். நேற்று நைட்டு தான் சாப்பிட்டோம், இன்றைக்கி மாவு மீதி இருக்குது, அதுதான் இப்போ நைட்டு. ஸோ சிம்பிளாக கோதுமை தோசை போட்டுட்டு அப்புறம் மதியானம் நம்ம சாம்பார் வச்சுருந்தோம்ல, அந்த சாம்பார் இருக்குது. ஸோ என்ன, நான் சாம்பார் வச்சுப்பேன், சரோக்கு ரொம்ப பிடிச்ச இட்லி பொடி இருக்குது, ஸோ அதுவே வச்சு சாப்பிட்ருவாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் எங்களோட டே வந்து எண்ட் ஆகுறது. யூஸ்வலி எல்லா வீக்கெண்டுமே ஆஃப் டைமில் இப்படி தான் போகும். ஃப்ரைடேஸ் எஸ்பெஷலி வந்து இந்த மாதிரி கிளீனிங் ஒர்க்கு தென் குக்கிங் இப்படி போகும். எல்லாருமே ஆஃப் டேயில் தான் வந்து நான்வெஜ் சாப்பிடுவாங்க, ஆனால் நாங்கள் வந்து ஃப்ரைடே சாட்டர்டே நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். வீக் டேஸில் கூட சரவ எனக்காக சிக்கன் பிரியாணி இல்லை கிரேவி அப்படி தான் செஞ்சு வைப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மோஸ்ட்லி வந்து எல்லா சவுதியில் நர்ஸ் ஒர்க் பண்ணுற எல்லாரோட டைமே இப்படி தான் போகும். சில பேர் ஷாப்பிங் போவாங்க, நாங்களும் மந்த்லி ஒன்ஸ் ஷாப்பிங் போவோம். அது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் கூட ஷாப்பிங் வ்ளாக்லாம் கூட போட்டிருக்கேன். ஸோ அதுவும் பாருங்கள், சவுதியில் எப்படி ஷாப்பிங் இருக்குது, என்ன மாதிரியான திங்ஸ் எல்லாம் அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். டில் தென் டாடா பை, டேக் கேர், குட் நைட்.